ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி மாவில் ரொம்பவே டேஸ்டாக நல்ல மொறு மொறுன்னு ரவா தோசை எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு ராகி மாவு, அரை கப்பு அரிசி மாவு, அரை கப்பு ரவை, வறுக்காத ரவை தாங்க சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, அதை ஒன்று ரெண்டாக இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு மாவு வந்து ரொம்பவே தண்ணியாக தாங்க இருக்கணும். இப்போ தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா சூடாக இருக்கணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு தோசை வந்து நல்லா வருங்க. அடுப்பை கூட்டியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துச்சுங்க, திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள். நான் இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். இதில் நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க இந்த தோசை. இப்போ தோசையை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரவா தோசைங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ராகி ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ராகி ரவா தோசைக்கு நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் எங்களுக்கு அனுப்புங்க. வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலாங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோடய லிங்க்கு மேலே உள்ள ஐ பட்டனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம விநாயகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.